ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வச்சுட்டு தான் உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ஒரு ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னா, இல்லை அந்த ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வியூஸ் போகாமல் லைக்ஸ் வராமல் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கும். எனக்கும் இருந்துச்சு, இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கான ஒரு ரீசன் என்ன, அதே மாதிரி ரீல்ஸ்க்கு போடுறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரீல்ஸ் போடுறதுக்கான ஒரு சில வேஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா எப்படி எப்படிலாம் இந்த ரீல்ஸை போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ மூலமா உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு இந்த ரீல்ஸ் போடணும் அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன பேசிக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ரீல்ஸ் போட்ட அடுத்த நிமிஷமே உங்களுடைய வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகும். சரி, இந்த ரீல்ஸ் போடுறோம் இல்லையா, இந்த ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது அந்த ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு கூட கமெண்டில் கேட்டாங்க, கமெண்டில் கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த ரீல்ஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியாக இந்த வியூஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா சொன்னாங்க. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் ரீல்ஸ் நிறைய போகுமா, ரீல்ஸுடைய வியூஸ் அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ரீசன் கிடையவே கிடையாது. ஏன்னா ரீல்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஃபாலோவர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் கிடையாது. ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த ரீல்ஸ் நிறைய வியூஸ் போகணும் அப்படின்னா நம்மளுடைய ரீல்ஸ் வந்து போட்ட ஃபஸ்ட்டு 1 hourக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகியிருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரீல்ஸ் வந்து பார்த்தோன்னா அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா அது நிறைய பீப்புள்ஸ் மேலே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 1000 மெம்பர்ஸ், அதாவது நம்ம போட்ட ரீல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 1000 மெம்பர்ஸ் கிட்ட வெறும் 1 hourக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராம் மூலமா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஒர்க்கர்ஸை இதுக்காக வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸ் போகுதோ, நிறைய பேரால் அட்ராக்ட் ஆகிறாங்களோ, அந்த ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டாகிராமுடைய ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் உங்களுடைய ரீல்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வந்து முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த மியூசிக் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை வந்து பார்த்தோன்னா டக்குன்னு அதை பார்த்த உடனே வந்து பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகிட்டு இது என்ன நடக்கும், என்ன அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸை வந்து பார்த்தோன்னா நம்ம க்ரியேட் பண்ணோம். சரி, இந்த ரீல்ஸ் போடும்போது நம்ம எந்த டைமில் போட்டால் கரெக்டாக இருக்கும், நிறைய பேர் கேட்ட என்கிட்ட கேட்ட ஒரு குவஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீல்ஸ் போடும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறாங்களே அந்த டைம் என்ன டைம், எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான ஒரு ரீசன், அந்த ஒரு ஒரு குவஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடும்போது நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எந்த டைமில் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுவாங்களோ இல்லை மொபைல் ஃபோனை எந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த டைமில் நம்ம ரீல்ஸ் போடும்போது அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கோ இல்லை அவங்களுடைய எக்ஸ்ப்ளோரர் பேஜுக்கோ வந்து பார்த்தோன்னா போய் காட்டும் போது அது நிறைய பேரால் அட்ராக்ட் ஆகும், நிறைய வியூஸும் வந்து பார்த்தோன்னா போகும். ஓகே, இந்த மாதிரி போடும்போது அதாவது குறிப்பிட்டு நீங்களே எதனா ஒரு டைம் சொல்லுங்களேன், அதாவது ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு டைம் என்ன டைம், அது என்ன டைமில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஈவினிங் டைம் தான் வந்து பார்த்தோன்னா சொல்லுவேன். ஏன்னா ஈவினிங் டைமில் மட்டும்தான் எல்லாருமே ரிலாக்ஸாக வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ளே போயிட்டு ஃபோனில் நோண்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நானும் வந்து பார்த்தோன்னா அதிகப்படியாக ஈவினிங் டைமில் தான் வந்து பார்த்தோன்னா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி நிறைய வியூஸ் போன வீடியோஸ் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் போட்டதால் என்னுடைய வீடியோஸ் என்னுடைய யூடியூப் வீடியோஸையும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்லையும் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் போட்டு அது நிறைய பேரால் அட்ராக்ட் ஆகுதுன்னா யூடியூபே வந்து பார்த்தோன்னா அதை ப்ரொமோட் பண்ணியும் விடுவாங்க. அதாவது எப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதை ப்ரொமோட் பண்ணி விடுவாங்க. ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய பேரால் ரீச் ஆகிருக்கு, நிறைய பேரால் அட்ராக்ட் ஆகிருக்கு, இம்ப்ரெசிவ் கிளிக்ஸ் அப்படின்ட்டு வந்து
பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு தனியாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன். என்னுடைய இம்ப்ரெசிவ் கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்மியாகிடுச்சு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த வீடியோ மூலமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.